வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, ஒரு அம்பர்லா டாப் தைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு துணி எடுக்கணும், துணிக்கு வந்து எவ்வளவு நீளம் அகலம் இருந்தா நம்ம கரெக்ட்டா வந்து அம்பர்லா வந்து தைக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்மளோட செஸ்ட் சைஸ் மட்டுமே வச்சிட்டு, எப்படி ஒருத்தங்களுக்கு அவங்களோட செஸ்ட் சைஸ் மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு அம்பர்லா டாப்க்கு எவ்வளோ துணி எடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இது நமக்கு வேணும். ஒன்று வந்து நீளம், இன்னொன்று துணியோட அகலம். ஃபஸ்ட்டு வந்து துணியோட அகலம் சொல்லிடுறேன், ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. துணியோட அகலம், ஏன்னா நம்ம நார்மல் டாப் இருக்கிற மாதிரி நமக்கு அம்பர்லா டாப்புக்கு வந்து அந்தளவுக்கு துணி வந்து வீதி இருந்தால் பத்தாது. ஸோ நம்ம நார்மல் டாப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ துணியோட அகலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்பர்லா டாப்புக்கு. அதுக்கு வந்து நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும், என்ன அப்படின்னா நம்மளோட மார்பு. ஸோ மார்பு சுற்றளவு வந்து இப்போ நான் 32 செஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ 32 இன்ச் வந்து ஒருத்தங்களுக்கு செஸ் சைஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து அம்பர்லா தைக்கிறதுக்கு துணி வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 32 வந்து 1/4 மார்பு பண்ணுங்கள். 1/4 மார்புங்கும் போது 32 நம்ம 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 வரும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் மார்போட அளவையும் நம்ம அதை டிவைட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த 8 ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 40 வருது, ஓகேவா? இந்த 40ல் பாதி எவ்வளோ வரும் நமக்கு? 20. ஸோ இந்த 32 செஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு அம்பர்லா டாப் தைக்கிறதுக்கு துணியோட அகலம் வந்து 20 இன்ச் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த அம்பர்லா வந்து கரெக்டாக வரும். துணியோட அகலம் வந்து 20 அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கணுமே, இப்போ ஃபோல்ட் பண்ணி இப்போ வைக்கிறேன், நான் இந்த ஒரு பீஸ்க்கு வைக்கிறதாவே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இது நமக்கு ஃபோல்டட் சைட், ஓகேவா? இது ஃபோல்டட் சைட். நம்ம வந்து லென்த் எப்படி மார்க் பண்ணி இந்த மாதிரி இப்போ ட்ரா பண்ணுறதா இருக்கும்போது அகலங்கிறது இதை மெஷர் பண்ணி, ஸோ இந்த இடத்த மெஷர் பண்ணும்போது 20 இன்ச் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அம்பர்லா வந்து வரும்போது நமக்கு கரெக்டான அளவில் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அம்பர்லாக்கு நம்ம துணியோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டு. நீளம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து நார்மலாக வந்து டாப் மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து 2.5 3 மீட்டருங்கிறது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ 2.5 3 மீட்டருக்குள்ளே ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் எல்போ ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ்லாம் வைக்கிறவங்களாம் இருந்தால். இதே இது ஃபுல்லாக லாங் அம்பர்லாவாக, அதாவது இப்போ ஃபுல்லாக வந்து போடுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி லாங் கெவுன் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தாங்கன்னா 3.5 to 4 மீட்டர்ஸ் வரைக்கும் தேவைப்படும். இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து இப்போது டாப் தைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா அம்பர்லா அனார்கலி அந்த மாதிரி தைக்கிறவங்களுக்கு எப்படி வந்து துணியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நான் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போகாதவங்க பார்க்காதவங்க நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன பண்ணணும்னா உங்களோட லென்த்து அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 1/4 மீட்டர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ லென்த்துங்கிறது வந்து நான் வந்து இப்போது 40 எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது கூட 1/4 மீட்டர் ஆட் பண்ணணும். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுங்கிறது நம்மளோட விருப்பம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது நம்ம 1/4 மீட்டர் ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80ங்கிறது வந்து நமக்கு வந்து இன்ச்சில் இருக்க, இது வந்து மீட்டரில் இருக்குது. இந்த இன்ச்சில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து மீட்டராக மாற்றிக்கிட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 1 மீட்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு 39 இன்ச் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை 40 வச்சுக்கிட்டாலுமே நமக்கு இதில் 2 மீட்டர்ஸ் தேவைப்படும். 2 மீட்டர் ப்ளஸ் இது 1/4 மீட்டர். ஸோ 2.5 மீட்டர் வந்து நமக்கு தாராளமாக தேவைப்படும். இது வந்து நார்மல் ஸ்லீவாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து இதே எல்போ ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 1/4 மீட்டர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் எந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். துணியோட அகலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அம்பர்லா டாப் தைக்கும்போது நம்ம இந்த துணியோட அகலம் வந்து 20 நம்ம, அதாவது நம்ம செஸ் சைஸை பொறுத்து நீங்கள் இருக்காங்கிறத ஒன்று செக் பண்ணணும். இன்னொன்று வந்து துணியோட நீளம். ஸோ உங்களோட லென்த் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி
நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம யாருக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து அம்பர்லா டாப் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.